ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் டேவிட் ஈகிள்மன் எழுதுன த பிரெயின் த ஸ்டோரி ஆஃப் யூ இந்த புக்கோட சம்மரி தான் பார்க்க போறோம். இந்த புக்ல பிரெயினை பத்தின லேட்டஸ்டான அறிவியல் ஆராய்ச்சிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம பர்சனாலிட்டி எது மூலமா டிஃபைன் பண்ணப்படுது, ஏன் நம்ம பர்சனாலிட்டி மாறிக்கிட்டே இருக்கு, உண்மையாவே பர்சனாலிட்டின்னு ஒண்ணு இருக்கா இல்ல நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோமா, இப்படி நம்ம பிரெயின் மைண்ட் இதை பத்தின எல்லா விஷயங்களையும் இந்த புக்கு தெளிவுபடுத்தி கொடுத்துரும். மூளைய பத்தி நம்ம சிந்திக்கிறப்பவே அதோட சிந்தனை இல்லாம நம்மளால இருக்க முடியாது. நீங்க ஒரு விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சா போதும், நம்ம மூளை அந்த விஷயத்த பத்தி மட்டும்தான் எண்ணங்களை உருவாக்கும், உணர்வுகளை உருவாக்கும். இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க 6 முக்கியமான விஷயங்களை பாக்கலாம். உங்க மூளை உருமாறிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையை நம்ம எல்லா நேரத்திலயும் கணிக்க முடியாது, இதுதான் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும், இந்த உலகமும் அதுல இருக்க மக்களும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு காலத்துல கெட்டவனா இருந்தவன் திடீர்னு நல்லவனா மாறி இருப்பான். இப்படி ஒரு தங்கமான பையனை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல அப்படின்னு சொன்ன பையன், சி இவ்வளவு மோசமான ஆளை எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு மாறியிருப்பான். வயது போக போக நம்ம நல்ல மனுஷனா மாறுவோம், சிலர் கெட்டவங்களா மாறுவாங்க. சோ மாற்றம் தான் என்னைக்குமே மாறாத விஷயம். காலங்கள் போக போக நமக்குள்ள இருக்க பர்சனாலிட்டியும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்கூல்ல மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ வருஷங்கள் கழிச்சு பாக்குறப்போ, என்னடா இவன் பொறுக்கி மாதிரி சுத்திட்டு இருந்தான், இப்போ அடக்க ஒழுக்கமா அமைதியா நடந்துக்கிறான், மாசம் 3 லட்சம் சம்பாதிக்கிறானாமே, இவெல்லாம் மாடு மேய்க்கதான் லாய்க்குன்னு டீச்சர் அப்படி திட்டுவாங்களேடா அப்படின்னு ஷாக் ஆவீங்க. எப்படி ஒரு மனுஷனால இப்படி மாற முடியும், இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் தான் என்ன? இது எல்லாத்துக்கும் காரணம், காலங்கள் போக போக நம்ம மூளை மாற்றம் அடையும், அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இது. நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம மூளை புது புது கனெக்ஷன்ஸ உருவாக்கிட்டே இருக்கும், புது புது சூழ்நிலைகளுக்கு அதுவே தானே அடாப்ட் ஆகிக்கும். இதனாலதான் நம்மளோட பர்சனாலிட்டி வடிவமைக்கப்படுது. 2 வயசு குழந்தை எடுத்துக்கோங்க, நமக்கு இருக்க மாதிரி அதே அளவு பிரெயின் செல்ஸ் இருக்கும், ஆனா அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய செல்ஸ்ல இருக்க சினாப்சிஸ் 2 மடங்கா இருக்கும். இந்த சினாப்சிஸ் தான் ஒரு அணுவை இன்னொரு அணுவோட சேர்க்கும். சோ இந்த 2 வயசு குழந்தைக்கு அது 2 மடங்கா இருக்கிறதுனாலதான் எல்லாத்தையுமே அதால சீக்கிரம் கத்துக்க முடியுது. ஆனா வளர வளர அதோட சினாப்சிஸும் குறையும். சோ சின்ன வயசுல லேர்ன் பண்ண மாதிரி வேகமா லேர்ன் பண்ண முடியாது. மொழி எடுத்துக்கலாம், இப்ப நீங்க பிரெஞ்சு கத்துக்கணும்னு வைங்க, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், ஆனா குழந்தையில அது உங்களுக்கு தெரியாது, வேகமா லேர்ன் பண்ணிப்பீங்க. இதே மாதிரிதான் பர்சனாலிட்டியும், நீங்க எதெல்லாம் கத்துக்கிறீங்களோ அதை வலுவாக்குறது தான் இந்த சினாப்சிஸோட வேலையே. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனும், நீங்க பாக்குற ஒவ்வொரு படங்கள், நீங்க வாசிக்கிற ஒவ்வொரு புத்தகம், இதெல்லாமே உங்களை வடிவமைக்கும். இதெல்லாம் தான் உங்களோட பர்சனாலிட்டியும் உருவாக்கும். பிளாஸ்டிசிட்டி, அதாவது நம்ம மூளை ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை ஈஸியா லேர்ன் பண்ணிக்கும். காலையில சீக்கிரம் எழுந்துக்கிற பழக்கத்தை 1 மாசம் 2 மாசம் ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பழக்கமே ஆகிடும். காலையில சீக்கிரம் எழுந்திருக்காம உங்களால இருக்கவே முடியாது. சோ நம்ம மூளை எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லண்டன் யூனிவர்சிட்டியில ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க, சில டாக்ஸி டிரைவர்ஸோட மூளையெல்லாம் ஸ்கேன் பண்றாங்க. அப்படி பண்றப்போ அவங்க மூளையில ஹிப்போ கேம்பஸ் பகுதி பெருசா இருக்கிறத கவனிக்கிறாங்க. இந்த ஹிப்போ கேம்பஸ் தான் ஞாபகங்களுக்கான இடமே. சோ கேப் டிரைவர்ஸ் எல்லாருக்குமே நல்ல ஞாபக சக்தி இருக்கு. லண்டன்ல இருக்க 25,000 தெருக்கள் அவங்களுக்கு தெரியுது, 20,000 லேண்ட்மார்க்ஸ் தெரியுது, 320 ரூட் தெரியுது. 4 வருஷம் ட்ரைனிங் எடுத்து இது எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. தான் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சு அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி அவங்க மூளையோட கனெக்ஷன்ஸ பலப்படுத்திக்கிறாங்க. இது ஒரு வகையான ஒர்க் அவுட் தான். இதனால பர்சனாலிட்டியில மிகப்பெரிய மாற்றமும் ஏற்படும். சார்லஸ் விட்மன் அப்படிங்கிறவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். 1966 டெக்சஸ் யூனிவர்சிட்டியில சார்லஸ் விட்மன் தன்னோட மனைவியையும் அம்மாவையும் கொண்டுட்டு இன்னும் 13 மக்களை துப்பாக்கி வச்சு டவர் மேல இருந்து கொண்டுடுறாரு. ஆனா அவரை ஷூட் பண்ணி கொன்னதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் அவரோட பிரெயின்ல டியூமர் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. மூளையில பயமும் பதட்டமும் இருக்க இடத்துலதான் அந்த டியூமர் இருந்திருக்கு. இதனாலதான் அவர் இத்தனை பேரை கொலை பண்ணிருக்காரு. சோ மூளையில மாற்றம் ஏற்படுறப்போ நம்ம பர்சனாலிட்டிலயுமே மாற்றம் ஏற்படும். அடுத்ததா, நம்மளுடைய நிஜ வாழ்க்கை மூளையுடைய புரிதல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த உலகம் எப்படி இருக்கோ அதுபடி அப்படியே இந்த உலகத்தை பார்க்கணும்னு நமக்கு தோணும். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் இமேஜ் இப்ப வேற மாதிரி தெரியும். உதாரணத்துக்கு, வானத்துல மேகங்கள் வித்தியாசமான உருவங்களை காட்டும், அதை பாக்குறப்போ ஒரு ஆந்த மாதிரி இருக்கும், அப்படியே வேற எங்கேயாவது பார்த்துட்டு திரும்பி அங்க பாக்குறப்போ முயல் மாதிரி தெரியும். சோ இப்படி நிஜத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மூளை முன்னாடி இருக்க விஷயங்களை புரிஞ்சுக்கும். நம்ம மூளை ஒவ்வொரு நிமிஷமும் புது புது தகவல்களை பெற்றுக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தை நீங்க புரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் வடிவமைக்கப்படும். பாராலிம்பிக் ஸ்கீயர் மைக் மே மெடல் வின் பண்ணாரு. 3 வயசுல மைக் பார்வை இழந்தாரு. 40 வயசுல அவரு பார்வையை திரும்ப பெற சர்ஜரி பண்ணாங்க. அவரு பார்வையை திரும்ப பெற்றும் அவரால நார்மலா இருக்க முடியல. அவரு தனக்குள்ள ரொம்ப பாரத்தை உணர்ந்தாரு, ரொம்ப பயந்தாரு. அவரோட குழந்தைங்களை கூட அவரால கண்டுபிடிக்க முடியல. இந்த ஸ்கீயிங் அவருக்கு ரொம்ப ட்ரிக்கியா இருந்தது, ஏன்னா அவர் மூளை இது வரைக்கும் பாக்குறதுக்கு பழகுனதே இல்ல. அவருக்கு கண்ணு தெரியாதப்போ அவருடைய மத்த உறுப்புகள் எல்லாம் அதை மேனேஜ் பண்ணுச்சு. இப்படியே பழகுனதுனால அவருக்கு கண்ணால பாக்குறது பழக்கமே இல்ல. சின்ன குழந்தையா இருக்கும் போதே தன்னோட பார்வை இழந்து அது எல்லாமே வளர்ந்த அவரோட மூளையினால
வேற எதுக்குமே பழக்கப்படுத்திக்க முடியல. சோ நம்ம மூளை வீடியோ கேமரா மாதிரி எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகி மூளைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காது. பாக்குறது அப்படிங்கறது அந்த சென்ஸ் இரண்டு உறுப்புகளுக்கு மத்தியில உள்ள ஒரு கொலாபரேஷன். அதாவது நம்ம மூளை ஒரு விஷயத்த எப்படி புரிஞ்சுக்குதோ அதுக்கேத்த மாதிரிதான் நிஜமா பாக்குற விஷயமும் நடக்கும். சினஸ்தியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது நம்ம ஒரு விஷயத்த சென்ஸ் பண்றப்போ அதுக்கு ரெண்டு மூணு உறுப்புகளை பயன்படுத்துறது, இதுதான் சினஸ்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரு தன்னால இசைய பார்க்க முடியுது, கலரை டேஸ்ட் பண்ண முடியுது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ இவங்க எல்லாம் உண்மையா ஹாலுசினேட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா அவங்களோட சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாம் நார்மலா நமக்கு கொடுக்கற தகவல் மாதிரி இல்லாம வித்தியாசமான தகவல்களை அவங்க மூளைக்கு அனுப்புது. சோ இது நமக்கு ஒரு ரியாலிட்டியா இல்லைனாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரியாலிட்டி தான். அடுத்ததா, நம்ம எடுக்கிற முக்கால்வாசி முடிவுகள் ஆழ்மனது மூலமா தான் எடுக்கப்படுது. நீங்க செய்யற செயல்கள் எல்லாம் உங்க கட்டுப்பாட்டுலதான் இருக்கா? ஒவ்வொரு செயலையும் நீங்க எவ்வளவு கட்டுப்படுத்துறீங்க? இதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வரும். நீங்க காஃபி குடிக்கிறீங்க இல்ல ஏதாவது கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஆனா அதை செய்யற நேரத்திலேயே நீங்க மத்த வேலையிலயும் கவனம் செலுத்தணும். நார்மலா நம்ம காஃபி குடிச்சிட்டே எழுதுவோம், வேலை பார்ப்போம். இது நமக்கு கஷ்டமா தெரியாது, ஏன்னா இதெல்லாமே நம்ம ஆழ்மனசுல ஆல்ரெடி பதிஞ்ச விஷயம். சோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். ஒரு விஷயம் நீங்க கஷ்டம்னு நினைக்கலன்னா அது அப்படியே ஃப்ளோல சிம்பிளா பண்ணுவீங்க. நீங்க என்ன விளையாட்டு விளையாடினாலும் சரி, ஒரே டைம்ல நீங்க நிறைய வேலை செய்யறீங்கன்னா அதுக்கு உங்க ஆழ்மனசை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். சோ உங்க ஆழ்மனசுதான் நீங்க முக்கால்வாசி நேரம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களால ஈஸியா எல்லாத்தையும் ஒரே டைம்ல பண்ண முடியுதுன்னு சொல்லலாம். அடுத்ததா, நம்ம ஆசைகளும் டோபமைனும் மூளையோட திறனும் தான் முடிவெடுக்கக்கூடிய திறனை வடிவமைக்கும். நம்ம வாழ்க்கை முழுக்க டெசிஷன்ஸ் தான் எடுக்கணும். அதனாலேயே டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் நமக்கு தேவைப்படும். என்ன ஷூ போடணும், என்ன சட்டை போடணும், இதெல்லாமே சின்ன விஷயமா தெரியும். ஆனாலும் இது எல்லாத்துக்கும் நம்ம தான் முடிவுகளை எடுக்கணும். சோ நம்ம மூளை இதுல எப்படி பங்களிக்குது? ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுறப்போ உங்க மூளையோட நியூரல் ஆக்டிவிட்டி பயங்கரமா ட்ரிகர் ஆகும். நான் பிரியாணி சாப்பிடலாமா, தயிர் சாதம் சாப்பிடலாமா அப்படின்னு ரெண்டு சாய்ஸஸும் நம்ம மூளைக்குள்ள போகும். இது ரெண்டுத்துக்குமே நியூரல் ஆக்டிவிட்டி இருக்கும். இது ஒரு ஃபீட்பேக் லூப்பையும் உருவாக்கும். நான் பிரியாணி தான் சாப்பிட போறேன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க மூளை டோபமைன ரிலீஸ் பண்ணும். சோ அடுத்த முறை நீங்க இதே விஷயத்த பத்தி யோசிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரியாணியை தான் சூஸ் பண்ணுவீங்க. சோ நம்ம மூளை எப்படி சிந்தனையோட வேலை செய்யுதுன்னு பாருங்க. நம்ம மூளையும் உடலும் எப்படி ஒன்னா வேலை செய்யுது அப்படிங்கறதுக்கு ஒரு கேஸ் இருக்கு. டாமி மையஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. இதனால மூளையோட எமோஷனல் அண்ட் பிசிக்கல் ஸ்டேட் இருக்க பகுதியில அடிபடுது. அதாவது அவங்களால இனி நான் டயர்டா இருக்கேன், சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன், எனக்கு தாகமா இருக்கு இதெல்லாம் சொல்லவே முடியாது. இங்க கம்யூனிகேஷன் பிரேக் ஆகுது. இதனால வெவ்வேறு ஆப்ஷன்ஸ்ல முடிவுகளை தேர்வு செய்யற அளவுக்கான திறனை இழந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம டெசிஷன் மேக்கிங் திறனை வடிவமைக்கிறது நம்ம மூளையோட அந்த குறைந்த கால பலன்தான். நம்ம மூளை ஒரு விஷயத்துக்காக என்னைக்கும் வெயிட் பண்ணாது, அதுக்கு இமீடியட்டா ரிவார்ட் தேவைப்படும். இதனாலதான் பட்டுன்னு லோன் எடுத்து கட்ட முடியாம நிறைய மக்கள் கவலைப்படுறாங்க. இதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவசரப்பட்டு அஃபேர் வச்சுக்கிட்டு லேட்டரா வருத்தப்படுவாங்க. சோ நம்மளோட டெசிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆசைகள், டோபமைனோட ரிலீஸ், நம்ம மூளையோட குறைந்த கால பலன். அதாவது பிற்காலத்துல இப்ப நம்ம எடுக்க போற டெசிஷன் எப்படி நம்மளை பாதிக்கும்னு யோசிக்காம இமீடியட்டா கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்பாக்சனுக்காக ஒரு விஷயத்த செய்யறது. அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம். ஆனா நமக்கு கிரேவிங்ஸ் வரப்போ இப்போ ஒரு பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு அதை வாங்கி சாப்பிடுவோம். இது உங்களை உங்க கோலை அடையறதுக்கு கொஞ்சம் பின் தங்கி வைக்கும். சோ இதுக்கு பேர் தான் இமீடியட் கிராட்டிபிகேஷன். தமிழ்ல சொல்லணும்னா மூளையோட குறைந்த கால பலன்னு சொல்லலாம். சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட டெசிஷன்ஸ், நம்ம ஆசைகள், டோபமைனோட ரிலீஸ், இந்த இமீடியட் கிராட்டிபிகேஷன் இதுலதான் அடங்கியிருக்கு. அடுத்ததா, சமூகத்தோட ஒன்னா இருக்கிறதா மூளையோட முக்கியமான செயல்பாடு. இது கூட்டத்துக்குள்ள உயிர் வாழறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும். நம்ம மனுஷங்க எல்லாருமே சோசியல் அனிமல்ஸ் தான். ஊர்ல யாருமே இல்லாம நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஒரு எறும்பு கூட இல்லைன்னா உங்களால இந்த உலகத்துல உயிர் வாழவே முடியாது. நம்ம மூளையோட செயல்பாடோட பிரதிபலிப்பு தான் இது. நம்ம மத்தவங்களை ஈஸியா தெரிஞ்சுக்கிறோம். பார்த்த உடனே இவங்க நம்ம இனம் இல்ல, இவங்க நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்ல அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா எப்படி இது நமக்கு புரியுது? இது நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியுது? எம்பதி மூலமா தான் இது நடக்குது. மத்த மக்களையும் அவங்களோட உணர்வுகளோடையும் நம்ம எம்பதி மூலம் ரிலேட் பண்றப்பதான் இது நடக்கும். சோ மத்தவங்களோட இடத்துல நம்மள வச்சு பார்க்கக்கூடிய திறன் கிட்டத்தட்ட கண்ணாடி முன்னாடி நம்மள நாமே பாத்துக்கிற மாதிரி தான். மத்தவங்க கூட நம்ம பேசுறப்போ அவங்க என்ன ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறாங்களோ அதெல்லாத்தையும் நம்ம பிரெயினுக்கு கொண்டு போறோம். அது மூலமா அவங்க என்ன சிந்திக்கிறாங்க, என்ன உணர்றாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம கூட்டத்துல இல்லாம வேற கூட்டத்துல இருக்க மக்களை எம்பதி மூலமா தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மள மாதிரி இல்லாத மக்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். லைடன் யூனிவர்சிட்டியில நடத்தப்பட்ட ஒரு ஸ்டடிய ஆத்தர் இங்க மென்ஷன் பண்றாரு. அதுல கலந்துகிட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட வீடில்லாத மக்களோட புகைப்படங்களை காட்டுறாங்க. அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியை மெஷர் பண்ணப்போ அது கம்மியா தான் இருந்திருக்கு. அந்த வீடில்லாத ஆளுங்களை ஒரு ஆப்ஜெக்டா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. அடுத்ததா, இந்த தொழில்நுட்பங்களும் நம்ம மூளையோட செயல்பாட்டுக்கு ஆதரவு கொடுக்கும்.
ஆனா அது என்னைக்குமே மனுஷனோட மூளையா ஆக முடியாது. இப்ப இருக்க இந்த உலகத்துல எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கு. நம்ம மூளையால எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிக்க முடியும்னு நமக்கு நல்லா தெரியும். அது காலங்காலமா இப்படிதான் இருந்திருக்கு. ஆனா இப்ப இருக்க டெக்னாலஜி மூலமா தான் அதை நம்மளால மெஷர் பண்ண முடிஞ்சது. காது கேட்காதவங்க எல்லாம் காதுக்குன்னு மெஷின் வச்சிருக்காங்க. அதெல்லாமே மூளைக்கு டிஜிட்டல் சிக்னலை கொடுக்கும். இது ஒரு வழியில புது மொழியை கத்துக்கிறதுக்கு சமம் தான். இது குடுக்கிற சிக்னல்ல எந்த அர்த்தமும் இல்ல. ஆனா அதை மத்த சென்சஸ் கூட கிராஸ் பண்றப்போ நம்ம மூளையால கேட்க முடியுது. சோ நம்மள சுத்தி இருக்க எல்லா தொழில்நுட்பமும் நம்ம மூளையில கண்டிப்பா ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நியூஸ், டிராபிக் அப்டேட்ஸ், யூடியூப்ல ஏதாவது ஸ்டோரி, இப்படி எல்லாத்தையும் ஒரே டைம்ல கேட்டுட்டே இருக்கீங்க. அப்ப உங்க மூளையில எவ்வளவு இடம் இருக்கும்? நீண்ட நாள் வெறும் காலி இடத்த வச்சுட்டு மூளையில வாழ முடியாது. ஆனா நீண்ட நேரம் நம்ம மூளையை தொழில்நுட்பத்துக்கு மட்டும் அடிமைப்படுத்திக்கிட்டா அதுக்கு என்ன ஆகும்? இதுக்கெல்லாம் பல ஆராய்ச்சிகளை ஆத்தர் இந்த புக்ல குறிப்பிட்டிருக்காரு. நம்ம மூளைய கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கூட இணைக்க பல ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அப்படி மட்டும் பண்ணிட்டா அது ஒரு புது ஈராவாவே இருக்கும். அன் ஏஜ் ஆஃப் டிரான்ஸ் ஹியூமனிசம் அப்படின்னு புது உலகமே மலர்ச்சி அடையும். ஆனா என்னதான் இந்த தொழில்நுட்பம் மனுஷங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும், மனுஷனோட உடல் அது எவ்வளவுதான் ரீப்ளேஸ் பண்ணாலும், அதால என்னைக்குமே மனுஷனோட மூளைய ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. 1980s ஜான் சியர்லே சொன்னாரு, மனுஷனை கம்பேர் பண்ண சொல்ல கம்ப்யூட்டரால ஈஸியா வேலைகளை சீக்கிரம் முடிக்க முடியும், ஆனா அதால விழிப்புணர்வை டெவலப் பண்ணவே முடியாது. இன்னும் நமக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, சிட்டிக்கு நெஜத்துல எப்பவுமே கோபம் வர முடியாது, படத்துல மட்டும்தான் வர முடியும். நீங்க கூகுள் கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா அதுக்கு நீங்க கேக்குற எதுவும் புரியாது. அதுல ஆல்ரெடி லோடு செய்யப்பட்ட அல்காரிதமை யூஸ் பண்ணி நீங்க சொல்ற வார்த்தைகளை பயன்படுத்தி உங்க கேள்விக்கான பதில கொடுக்கும், அவ்வளவுதான். ஒரு உண்மையான மனுஷன் கொடுக்கற அதே சப்போர்ட்டும் பதிலும் கூகுள் கிட்ட இருந்து கிடைக்காது. நீங்க என்னெல்லாம் அனுபவங்களா அடைஞ்சிருக்கீங்களோ அதை வச்சுதான் நீங்க யாரு அப்படிங்கறத தேர்வு செய்யப்படும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அனுபவங்கள் தான் நம்ம மூளையில ரியாக்ஷன்ஸ் ட்ரிகர் பண்ணும். இதனால நம்ம பர்சனாலிட்டி மாற்றம் அடையும். இதுதான் நம்ம இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத வடிவமைக்கும். ஆனா இந்த உலகத்துல எதுவுமே பிக்ஸ்ட் இல்ல. நீங்களே உங்க மூளைய மறுபடி வடிவமைச்சுக்கலாம். பல வருடங்களா இந்த தொழில்நுட்பங்கள் நிறைய புரட்சிகளை ஏற்படுத்துது. அதால நம்ம மூளைய தூண்டிவிட முடியும், ஆதரவு கொடுக்க முடியும். ஆனா என்னைக்கும் மனுஷனோட மூளைக்கு அதால இணையா வந்து உட்கார முடியாது. மொத்தமா மூளைய பத்தின விஷயங்கள் தான் ஆராய்ச்சிகளோட இந்த புக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும். சோ நம்ம மூளை இடத்துக்கு ஏத்த மாதிரி மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறதுனாலதான் நம்ம பர்சனாலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைஞ்சுகிட்டே இருக்கு. இந்த புக்கோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம இதுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான அழைத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.